நமஃ சிவாய. பெருமாள் கோவில்களுக்கு சென்றால் பிரதான வாசலை தவிர இன்னொரு பெரிய வாசலும் இருக்கும். அதை மூடி வைத்திருப்பார்கள். வருடத்தில் ஒரே நாள் மட்டும்தான் திறப்பார்கள். அதுதான் சொர்க்க வாசல். மார்கழி மாதம் அமையும் மலர்பிறை ஏகாதேசி திதியை முக்கோடி ஏகாதேசி என்று சொல்கிறார்கள். ஒரு ஏகாதேசி விரதம் இருந்தால் 3 கோடி ஏகாதேசி விரதம் இருந்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம். அதுதான் வைகுண்ட ஏகாதேசி. அன்றைய தினம்தான் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் அந்த வாசல் வழியாக எழுந்தருள்வார். அவரை பின்தொடர்ந்து பக்தர்கள் பக்தி சரண் கோஷங்கள் எழுப்பியபடி செல்வார்கள். இப்படி செல்வது பெரும் பாக்கியமாக கருதப்படுவதால் அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நம்பிக்கை. சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் பெருமாள் அந்த வாசல் வழியாக வைகுண்டம் செல்வதாக நம்பப்படுகிறது. அந்த வழியே நாமும் செல்லும்போது மிகுந்த புண்ணியத்தை தேடித்தரும் என்கிறார்கள். வைகுண்ட ஏகாதேசி அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டாலும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் விசேஷமானது கருதப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொள்வார்கள். மகாவிஷ்ணு வாசம் செய்யும் வைகுண்டத்தின் வாசலும் அன்றைய தினம் திறக்கப்படுகிறது என்கிறார்கள். வரம் தரும் விரதம். சிலர் வாரந்தோறும் தவறாமல் விரதம் மேற்கொள்வார்கள். இன்னும் சிலர் மாதத்தின் சில நாட்கள் விரதம் இருப்பார்கள். இப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தாலே போதும், வேண்டும் மரம் உடனே கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று பகலில் விரதம் இருந்து அருகே உள்ள பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும். முடியாதவர்கள் பெருமாள் திருவுருவப்படத்தின் முன்பு மனமுருகி வேண்டலாம். சில இடங்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவில் தூங்காமல் கண் விழித்திருப்பார்கள். அப்போது பரமபதம் என்ற விளையாட்டை விளையாடுவார்கள். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்பதால் அன்று துவாதசி பாராணை என்னும் விரதத்தை முடித்து உணவு உட்கொள்ள வேண்டும். நீங்களும் வைகுண்ட ஏகாதசி அன்று அருகே உள்ள பெருமாள் கோவில்களுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். எல்லா புண்ணியங்களையும் சகல சந்தோஷத்தையும் பெற்று திரும்புங்கள்.